Peppers Entertainment Television. Turn on the heat. எப்பவுமே ரா மெட்டீரியல்ஸ் ரொம்பவே அதிகமாக தேவைப்படும். அந்த ரா மெட்டீரியல்ஸ் இப்போ ஆர்டிஃபிஷியலாகவும் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணால் உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அழகாக வச்சுக்கலாங்கிறத சொல்கிறதுக்கு மல்லிஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுடைய எம்டி மிஸ்டர் ஹரிஷ் சந்திர பிரகாசம் வந்திருக்காரு. ஹாய் சார், வெல்கம் டு அவர் ஷோ ட்ரீம் ஹோம். ஸோ எப்படி இருக்கீங்க? குட். உங்ககிட்ட நம்மளுடைய ட்ரீம் ஹோம் சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கோம். எப்பவுமே வந்துட்டு ஒரிஜினாலிட்டி வந்துட்டு நம்மளுடைய நேச்சுரலான விஷயத்துலதான் இருக்கும். சோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா, நம்ம வீடு கட்டுறதுக்கு முக்கியமான விஷயமே சிமெண்ட் அண்ட் சாண்ட். இதுல அது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிபிஷியலா இப்ப நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. சோ எதை நம்ம சூஸ் பண்ணா அது பெஸ்ட்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் ரிகார்டிங் பாத்தீங்கன்னா நேச்சுரல் சாண்ட் இஸ் த பெஸ்ட். இப்போ வந்து எம் சாண்ட், அதாவது மேனுஃபேக்சர்ட் சாண்டோ வந்திருக்கு மார்க்கெட்டில், ரொம்ப வருஷமாக இருக்குது. பட் காஸ்ட் டு கெட் எம் சாண்ட் வந்து கொஞ்சம் ஹையராக இருக்குது. அப்போது வந்து நேச்சுரல் சாண்ட் கம்மியாக இருக்குது ரேட். நேச்சுரல் சாண்டோட ரேட் அதிகமாக ஆக எப்போவுமே ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்கும் வேர் யூ ஹாவ் டு ஆப்ட் ஃபார் எம் சாண்ட். இப்போ இந்த எம் சாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், காங்க்ரீட்டிங்கில் யூஸ் பண்ணலாம், பிளாஸ்டிக்கில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இதில் யூ ஹாவ் டு மாடரேட் பிட்வீன் எம் சாண்ட் அண்ட் நேச்சுரல் சாண்ட். இதில் என்ன ஆகும்னா, வீ கேன் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம் அண்ட் குவாலிட்டியும் மெயின்டைன் பண்ணலாம். ஓகே சார், நம்ம எம் சாண்டை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க. அதுக்கப்புறம் டிஎம்டி கம்பிகள் நம்ம ப்ராப்பராக எல்லார் வீட்லேயும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, எனி காங்க்ரீட், எனி ஃபவுண்டேஷன், எனி ஸ்ட்ரக்சருக்கு டிஎம்டி கம்பிகள் யூஸ் பண்ணணும். டிஎம்டி கம்பிகளில் வெரைட்டிஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரென்த்து. அப்புறம் வந்துட்டு ரீசைக்கிள்டு மெட்டீரியல், ரீரோல்டு ஸ்டீல்னு சொல்லுவாங்க, அதை வச்சு பண்ணுறது. அதுக்கப்புறமா பில்லட்ஸ் வச்சு பண்ணுறது. இப்போது பில்லட்ஸ் வச்சு பண்ணுற டிஎம்டி கம்பிகள் தான் எப்போவுமே பெட்டர் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். இந்த ரீரோல்டு ஸ்டீல் வந்து ரீசைக்கிள் மெட்டீரியல், ஸோ டிப்பிக்கலி ஸ்ட்ரென்த் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதுலேயே வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது பண்ணுறது. யூஸ்வலாக வந்துட்டு ஒரு ரினவுண்ட் கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ணுறது தான் எப்போவுமே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அண்ட் இட் இஸ் நோன் ஃபார் தேர் குவாலிட்டி. ஓகே சார், நம்மளுடைய வாலில் வந்துட்டு இந்த வாட்டர் ஸ்டாகேஷன் வந்து நீங்கள் சொன்னீங்க, அண்ட் ரூஃப்லேயும் இதே மாதிரி ப்ராப்ளம் தான் சம்டைம்ஸ் இருக்குது. ஸோ அது எதனால் வருது? இப்போது ரூஃப் பார்த்தீங்கன்னா காங்க்ரீட்டிங் பண்ணும்போது கரெக்டாக நம்ம வந்து வைப்ரேட்டர் மிஷின் சொல்லுவோம், காம்பாக்டிங் கரெக்டாக பண்ணணும். அண்ட் அட் த சேம் டைம் காங்க்ரீட் வந்து ரொம்ப ட்ரை, அதாவது நம்ம கரெக்டாக காம்பேக்ட் பண்ணாமல் அப்படியே பண்ணியிருந்தோம்னா அந்த ஹனிகோம்ஸ் நிறைய ஃபார்ம் ஆகும், வாய்ட்ஸ், ஏர் வாய்ட்ஸ்னு சொல்லுவோம் அதில். ஸோ அதுக்கு மேலே கரெக்டாக இப்போ பாத்ரூம் இல்லை டாய்லெட் இல்லை நிறைய தண்ணி யூஸ் பண்ணுற ஒரு ஃபெசிலிட்டி மேலே அவங்க அந்த ரூஃப் மேலே இருந்துச்சுன்னா யூஸ்வலாக அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் வாய்ட்லேருந்து ஸ்லோவாக சீப் ஆகி கீழே இருக்கிற ரூஃபில் தெரிய வரும். இப்போ இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ண இப்போது நிறைய டெக்னாலஜி வந்திருக்கு. மைக்ரோ காங்க்ரீட்னு ஒன்று சொல்லுவாங்க, அது வந்து ட்ரில் பண்ணி ஒரு ப்ரெஷரில் யூ பம்ப் இட் இன், அது வந்து இந்த வாய்ட்ஸ் எல்லாத்தையும் போய் ப்ளக் பண்ணிடும். ஸோ இது ஒரு ஃபிக்ஸ்சர், அதாவது பேண்டேட் போடுற மாதிரி. பட் இதெல்லாம் எதுக்கு? ஃபஸ்ட்டே நம்ம வந்து கரெக்டாக காங்க்ரீட் பண்ணும்போதே கரெக்டாக நம்ம வந்து காம்பாக்டிங் பண்ணி கரெக்டான காங்க்ரீட் போட்டு கரெக்டாக க்யூர் பண்ணோம்னா இந்த பிரச்சனையே இருக்காது. So this is the methodology of construction cholala. Okay. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா காம்பவுண்ட்ஸ். ஸோ எந்த அளவுக்கு வீட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே மாதிரி அஃப்கோர்ஸ் நம்ம காம்பவுண்ட்க்கும் வந்துட்டு கொடுத்தாகணும். பட் ஆனால் நிறைய பேர் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான், ஓகே காம்பவுண்ட் தானே அப்படின்ற மாதிரி இருக்குது. பட் அதனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸும் நிறையவே இருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போது வீடு எவ்வளோ முக்கியமோ காம்பவுண்ட் வாழும் அவ்வளோ முக்கியம். எஸ்பெஷலி பிகாஸ் இப்போது நம்ம வீடுனா வீடு, காம்பவுண்ட் வாழ்னா பக்கத்து வீடும் இதில் இன்வால்வ்டு. ஸோ நம்ம காம்பவுண்ட் வால் போடும்போது என்ன ஹைட்டுக்கு நம்ம காம்பவுண்ட் வால் போடுறோமோ அவ்வளோக்கு கரெக்டான டெப்த்தும் நம்ம போய் ஆகணும். நம்ம பைல் போட்டு அதில் காலம் தூக்கி அதில் வந்து ரெகுலர் இன்டர்வெல்ஸில் இது பண்ணணும். 5 feet இருக்கலாம், 10 feet இருக்கலாம், இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் தி டிசைன். இப்போ சில பேர் வந்து நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நம்ம காம்பவுண்ட் கட்டிடலாம் அப்படின்னு. தட் இஸ் நாட் த ஆக்சுவல் வே டு கோ. என்ன கேட்டால், ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைனர் தான் இதுக்கும் நம்ம ஸ்ட்ரக்சரல் வாங்கி கரெக்டாக பண்ணணும். எதுக்குன்னா, காலம் வந்து இதுலேயும் காலம் இருக்குது, பைல் டெப்த் இருக்குது, காலம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது. கம்மி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ஹோல்டிங் பவர் கம்மியாக இருக்கும். மேபி டியூ டு விண்ட்
ஆர் மழை டைமில் உழ சான்சஸ் இருக்குது. ஸோ கரெக்டாக ஸ்ட்ரக்சரல் டிசைனர்கிட்ட இதோட ஸ்ட்ரக்சர் வாங்கிக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது. இப்போது சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஃபில்லிங் சாயில் பண்ணி டெப்த் அதிகமாக இருக்கும், பக்கத்தில் வந்து டெப்த் அதிகமாக இருக்கும், ஆனால் நம்ம பண்ணுற ப்ராஜெக்ட் வந்து ரோட் லெவலோடு கொஞ்சம் மேலே இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வேறு மாதிரி காம்பவுண்ட் வால், இப்போ நாங்கள் எப்படி பண்ணியிருக்கோம்னா செல்ஃப் ஸ்டாண்டிங் காம்பவுண்ட் வால்ன்னு சொல்லுவோம். கீழே வந்து ஒரு மேட் மாதிரி கொடுத்து அதில் எல் ஷேப்பில் காம்பவுண்ட் வால் கொடுத்தோம்னா இந்த சைடோட வெயிட்லேயே காம்பவுண்ட் வால் நிற்கும், உழாது. ஸோ இது வந்து எங்களோட ஸ்ட்ரக்சரல் டிசைனர் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் காம்பவுண்ட் வால். நிறைய பேர் வந்து இந்த ரேண்டம் கல் கருங்கல் வச்சு காம்பவுண்ட் வால் கட்டுவாங்க, அதுவும் நல்ல காம்பவுண்ட் வால் தான். இப்போ பீச் சைட்லலாம் போனீங்கன்னா அது நிறைய பார்க்கலாம். அதுவும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் விட்த் அதிகமாக இருக்கும், அப்புறம் மேலே வர வர ஸ்லோவாக ஆகும். ஸோ இது வந்து கரெக்டாக லோடு விழும்போது கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். திஸ் இஸ் ஆல்சோ அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காம்பவுண்ட் வால். ஆனால் எது கட்டினாலும் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி பேஸ் இருக்கணும், அப்போ தான் அது நிற்கும். தட் இஸ் அ பேசிக் டெக்னாலஜி. ஓகே, நம்மளோட அடுத்த பில்டிங் மெட்டீரியல்ஸ்ல வந்து பிரிக்ஸ், அதுக்கு தான் வந்துட்டு நம்மளோட அதிக இம்பார்ட்டன்ஸ் அஃப்கோர்ஸ் நம்ம கொடுக்கணும். ஸோ அந்த பிரிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய வெரைட்டிஸ் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை பற்றின டீட்டெயில் சொல்லுங்க சார். இப்போ செவரு கட்டுறோம்னா தட் இஸ் யூஸ்வலி த செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஃபவுண்டேஷன் அடுத்தது உங்களுக்கு பார்ட்டிஷன் வால்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர் செவரு. செவரு வந்து ஒரு காலத்தில் பிரிக் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போவும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க பிரிக். பட் இப்போ அவைலபிலிட்டி ஆஃப் பிரிக் கம்மி ஆகிட்டே இருக்கு, ரேட்டும் அதிகமாகிட்டு இருக்கு, குவாலிட்டியும் அது அவ்வளோவா நல்லா கிடைக்கிறதில்ல. ஸோ அந்த சுச்சுவேஷனில் உங்களோட எம் சாண்டு, சாண்டுக்கு எப்படி எம் சாண்டு ஒரு சப்ஸ்டிடியூட்டாக இருந்துச்சோ இதுக்கும் சப்ஸ்டிடியூட்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளை ஆஷ் பிளாக் இருக்குது, சாலிட் பிளாக் இருக்குது, போரோத்தம் இருக்குது. போரோத்தம் வந்து ஒன் ஆஃப் த இப்போது அப் ட்ரெண்டில் இருக்கிற ஒரு பில்டிங் மெட்டீரியல். அதே மாதிரி ஏரேட்டட் பிளாக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஃப்ளை ஆஷ் பிளாக்ஸ், இதுவும் வந்துட்டு இப்போ கரண்ட் ட்ரெண்டில் இருக்குது. ரெண்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 8 இன்ச், 6 இன்ச், 4 இன்ச் சைஸஸ்லலாம் கிடைக்கும். பிரிக்குன்றது வந்து ஸ்மாலாக இருந்தது, இப்போ இதெல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த சப்ஸ்டிடியூட்ஸ் எல்லாமே. இதில் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது சப்ஸ்டிடியூட்ஸ் வந்து லைட்டர் இன் வெயிட், ஸோ அதனால் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஹெவியாக தேவையில்லை. அண்ட் தே ஹாவ் லெஸ் தெர்மல் கண்டக்டிவிட்டி அண்ட் ஆல்சோ லெஸ் வாட்டர் அப்சார்ப்ஷன். ஸோ உங்களுக்கு இந்த செவரில் வந்துட்டு இந்த பக்கத்துலேருந்து வெளியிலேருந்து உள்ள தண்ணி வருதுன்ற பிரச்சனை இதில் இது இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது கம்மியாகலாம். ஒன்று வந்து இப்போது சம்மர் நம்ம சென்னையில் வந்து ரொம்ப சூடு அதிகம் சம்மரில், இந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்ணால் அந்த ஹீட் வந்து உள்ளே வராது. ஸோ உங்களுக்கு ஏசி கன்சம்ஷன் கம்மியாகும், எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது இந்த இந்த சப்ஸ்டிடியூட்ஸ் ஃபார் பிரிக்கில். ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா ஆல் தீஸ் ஆர் ஸ்ட்ராங் இனஃப் அண்ட் தேர் ஆல் சப்போஸ் டு கம் ஃபார் செவரல் இயர்ஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஃபஸ்ட்டு வந்து பிரிக் யூஸ் பண்ணும்போது பிரிக் வால் வந்து லோட் பேரிங்காக தான் கட்டிட்டு இருந்தாங்க. ஸோ ஸ்ட்ரக்சரல் வந்து கம்மியாக இருக்கும், பிரிக் வாலே லோடு எல்லாத்தையும் எடுத்துக்கும். இப்போ இந்த மாதிரி மெட்டீரியல் வர வர ஸ்ட்ரக்சரலே ஸ்கெலிட்டனே ஃபுல் லோட் பேரிங் எடுத்துக்கும். த வால்ஸ் ஆர் நாட் எனிமோர் லோட் பேரிங், தே ஆர் ஜஸ்ட் பார்ட்டிஷன் வால்ஸ். ஸோ அதில் லோடே இருக்காது, அது நீங்கள் எடுத்தால் கூட ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கும். ஆனால் இந்த பிரிக் வால் அப்படி கிடையாது. அந்த காலத்தில் கட்டிகிட்டு இருக்கும் போது பிரிக் வாலை எடுத்தீங்கன்னா பில்டிங் உள்ள சான்சஸ், ஸோ கேர்ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணுவாங்க அதெல்லாம். ஸோ அதெல்லாம் பழைய காலத்து டெக்னாலஜி. இப்போ வர வர டெக்னாலஜி மாறிட்டே போகுது, கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸும் புதுசு புதுசாக வருது. ஸோ இந்த இந்த நியூ டெக்னாலஜி அண்ட் நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் யூஸ் பண்ண பண்ண நம்மளுக்கும் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. நம்மளும் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக பில்டிங் கட்டி கொடுக்கலாம், கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டும் கம்மியாகும். ஸோ இவென்ச்சுவலி எண்ட் பயர் அவங்களுக்கும் அவங்களோட பையிங் பவர், அதாவது வீடு வந்து கம்மி விலையில கிடைக்கும் ஆனா தரமான வீடா கிடைக்கும். சோ இதுதான் மெயின் அட்வான்டேஜ். இப்போ எல்லாரும் வீடு வந்து லோன் போட்டு தான் கட்ட ஆரம்பிக்கறாங்க. சோ அப்படி லோன் போட்டு வீடு கட்டிறதுக்கு என்னென்னலாம் ப்ராசஸிங் இருக்கு, என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படிங்கறத பத்தி டீடைலா சொல்ல வராரு பேங்க் மேனேஜர் மிஸ்டர் மணிகண்டன். ஹவுசிங் லோன் யார் யார் வாங்கலாம்னு பாத்தீங்கன்னா சாலரிட் பீப்பிள், பிசினஸ் கிளாஸ் பீப்பிள், செல்ஃப் எம்ப்ளாய்டு, பென்ஷனர்ஸ். உங்களுடைய வயது ஏஜ் ஃபேக்டர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஏஜ் வந்து 21 வயசு இருக்கணும். அதாவது ஹவுசிங் லோன் அப்ளை பண்ண வரவங்க மினிமம் 21 வயசு உள்ளவங்களாக இருக்கணும், மேக்ஸிமம் 60 வயசு உள்ளவங்களாக இருக்கணும்.
இது வந்து இந்த 60 வயசுன்றது சாலரிட் பீப்புளுக்காக வச்சிருக்கிறது. 60 அதாவது பிஸ்னஸ் பீப்புள், செல்ஃப் எம்ப்ளாய்ட், ப்ரொஃபஷனல், இந்த பென்ஷனர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் அதாவது அதிகபட்ச வயது 65 வயது வரைக்கும் இருக்கலாம். ஹவுசிங் லோன் என்னென்ன பர்பஸ்க்காக கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா தனி வீடு வாங்குறதுக்கு, ஃப்ளாட் வாங்குறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, வீட்டில் ஏதாவது ரெனோவேஷன்ஸ் இல்லை ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு, ஃப்ளாட் வாங்குறதுக்கு, இந்த பர்பஸுக்கெலாம் ஹவுசிங் லோன் எங்கள் பேங்க்கில் நாங்கள் கொடுக்குறோம். லோன் எலிஜிபிலிட்டி அதாவது எவ்வளோ அமௌண்ட்டு, இப்போ ஒருத்தர் எங்கிட்ட லோன் கேட்டு வர்றாரு அவருக்கு எவ்வளோ அமௌண்ட் எலிஜிபிள் எப்படி நாங்கள் பார்ப்போம் அப்படின்னா அவருடைய மாத சம்பளம் வாங்க எவ்வளோ சம்பளம் வாங்குறாரோ அதிலிருந்து 60 times நாங்கள் கொடுப்போம். மற்ற டிடக்ஷன்ஸும் கன்சிடர் பண்ணுவோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய சேலரி ஸ்லிப் எங்கிட்ட கொடுக்கும்போது அதை பேஸ் பண்ணி அதிலிருந்து மீதியை எவ்வளோ எலிஜிபிள்னு பார்த்து சொல்லுவோம். பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய கடைசி 2 ஐடி ரிட்டர்ன்ஸில் ஆவரேஜ் பண்ணி அதில் 5 கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் அவருக்கு கடைசி 2 ஆவரேஜ் 2 lakh அப்படின்னா 5 அதுலேருந்து லோன் அமௌண்ட் கொடுக்கலாம். ஸோ 5 lakh அதாவது 2 lakh இன்டூ 5 10 lakh வரைக்கும் அவருக்கு லோன் கொடுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எவ்வளோ மார்ஜின் வீடு வாங்குறதுக்கு நாங்கள் எவ்வளோ லோன் கொடுப்போம், வாங்க வரவங்க எவ்வளோ மார்ஜின் அவங்க கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் மேக்ஸிமம் 80% லோன் கொடுப்போம். இப்போது வீடு வந்து இல்லை வீடோ இல்லை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிற ஹவுஸோடைய காஸ்ட்டோ ஒரு 10 lakh அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் 8 lakh வரைக்கும் லோன் கொடுப்போம். மீதி 2 lakh அவங்க தான் மீதி மார்ஜின் மணி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க கான்ட்ரிபியூஷன் அதாவது வாங்க பாரோவருடைய கான்ட்ரிபியூஷன் 2 lakh அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ரீபேமெண்ட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அதிகபட்சம் நாங்கள் 30 வரைக்கும் லோன் அலோவ் பண்ணுறோம். 20 அதாவது வாங்க வரவங்களுடைய வருமானத்தை பொறுத்து அவங்களோட எலிஜிபிலிட்டி பொறுத்து அதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம். மேக்ஸிமம் 30. இப்போ பாரோவர் இல்லை எனக்கு 20 போதும், 10 போதும், 15 போதும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அவங்களுக்கு லோன் செஞ்சு கொடுப்போம். குவாண்டம் ஆஃப் லோன் அதாவது எவ்வளோ லோன் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு உச்சவரம்பு கிடையாது. உங்களுக்கு அதாவது உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற அளவுக்கு எவ்வளோ நீங்கள் லோன் வாங்கலாமோ அது வரைக்கும் நாங்கள் லோன் தரோம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா எங்கள் பேங்க்கில் இப்போது 75 lakh வரைக்கும் பேஸ் ரேட்னு சொல்லுவாங்க. அதாவது இன்றைக்கி எங்கள் பேங்க்கோடைய பேஸ் ரேட் 10.40%. இது வந்து ஃப்ளோட்டிங் பேசிஸ் அந்த வட்டி விகிதத்தில் தரோம் நாங்கள். 75 lakh மேலே 10.65%, அதாவது பேஸ் ரேட் ப்ளஸ் 0.25% ஃப்ளோட்டிங் பேசிஸ் தான் இருக்கும் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ஹவுசிங் லோன் அப்ளை பண்ணும்போது கொடுக்கணும் அப்படின்னா ஐடி ப்ரூஃப் அதாவது அவங்களுடைய அடையாள அட்டைகள், அடையாள அட்டைன்னா பான் கார்டு, ஓட்டர் ஐடி, எம்ப்ளாயர் ஐடி, அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப், ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட், ஓட்டர் ஐடியில் அட்ரஸ் இருந்தனாலும் அதுவும் ஓகே, டிரைவிங் லைசன்ஸில் அட்ரஸ் இருக்கும் அது இருந்தாலும் ஓகே. அடுத்தது இன்கம் ப்ரூஃப் சேலரிக்கு பார்த்தீங்கன்னா சேலரி ஸ்லிப், ஃபார்ம் 16. அடுத்தது பிஸ்னஸ்மேன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஐடி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க கடைசி 2 எப்போ கடைசியாக ஃபைல் பண்ணாங்களோ அதுலேருந்து 2. இப்போ பென்ஷனர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பென்ஷன் புக் இருக்கும், அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் பென்ஷன் எவ்வளோ வருது அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும் அதையும் எடுத்துக்கோம். இப்போ செல்ஃப் எம்ப்ளாய்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஐடி ரிட்டர்ன்ஸ் தான், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க கடைசி 2 அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். அடுத்தது டாக்குமெண்ட் எந்த ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறாங்க, ஃப்ளாட்டா இல்லாத ஹவுஸோ, புதுசாக கட்டின ஹவுஸோ இல்லை பழைய ஹவுஸ் பழைய வீடு வாங்க போகிறாங்களோ அதுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன பேப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ யார் பேரில் இருக்குது, வாங்க போகிறதுக்கு அக்ரிமெண்ட் ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் பேப்பர், அதுக்கு முன்னாடி இப்போ கட்டின வீடாக இருந்ததுன்னா அதோடைய அப்ரூவ்டு பிளான், ஃப்ளாட் வாங்க போகிறாங்கன்னா அப்ரூவ்டு பிளான், அப்ரூவ்டு அதாவது அந்த ஃப்ளாட் அந்த ஃப்ளாட்டை வந்து அப்ரூவ்டு லேஅவுட்டில் தான் கட்டியிருக்காங்களா, அப்ரூவல்லாம் கரெக்டாக வாங்கியிருக்காங்களா, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுக்கணும். இசி லேட்டஸ்ட் இசி கொடுக்கணும். அப்புறம் எங்கக்கிட்ட வந்ததுக்கப்புறம் நாங்கள் ரெஃபர் பண்ணுவோம் யாருக்கிட்ட வந்து வேல்யூவேஷன் எடுக்கணும், புது வீடாக இருந்ததுன்னா இல்லை பழைய வீடாக இருந்தாலும் வேல்யூவேஷன் சொல்லுவாங்க எவ்வளோ மதிப்பு அந்த வீடு போகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிகிறது எங்கள் பேனல்லே அட்வொகேட்ஸ்லாம் இருக்காங்க அவங்கள்ட்ட நாங்களே ரெஃபர் பண்ணுவோம், அவங்கள்ட்ட வேல்யூவேஷன் ரிப்போர்ட் எடுக்கணும். அடுத்தது லீகல் ஒப்பீனியன் டாக்குமெண்ட்ஸ் அதாவது அந்த வாங்க போகிற வீடோடைய லீகல் பேப்பர்ஸ்லாம் லீகலாக கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது. இப்போ வாங்க போகிறவங்க கரெக்டான ஓனர் தானா, அவங்க தான் அந்த டைட்டில் ஓனரா அப்படின்றத வெரிஃபை பண்ணுறதுக்கு எங்கள் லீகல் எங்கள் பேனல்லே வக்கீல் அட்வொகேட்ஸ்லாம் இருப்பாங்க அவங்கள்ட்ட கொடுத்து அந்த லீகல் ஒப்பீனியன் வாங்கித்தர சொல்லுவோம். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு செட்டாக நீங்கள் ஒரே டைமில் கொடுத்துட்டீங்கன்னா அதிகபட்சம் 7 குறைஞ்சபட்சம் 7 அதிகபட்சம் 15 நாளுக்குள்ளே நாங்கள் ஹவுசிங் லோன் ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம்.
ஹவுசிங் லோன் ப்ராசஸிங் ஃபீ எங்கள் பேங்க்கில் என்ன சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸிங் ஃபீ வந்து 0.25%. இப்போ 1,00,000 லோன் வாங்குறீங்கன்னா 25,000 ரூபா ப்ராசஸிங் ஃபீ ப்ளஸ் சர்வீஸ் டேக்ஸு. இது வந்து 1,00,000 மேலே போனாலும் மேக்ஸிமம் ப்ராசஸிங் ஃபீ பார்த்தீங்கன்னா 0.25 சப்ஜெக்ட் டு 25,000 மேக்ஸிமம் ப்ளஸ் சர்வீஸ் டேக்ஸ். அடுத்தது டாக்குமெண்டேஷன் சார்ஜஸ்னு ஒரு 0.1% சார்ஜ் பண்ணுறோம். இது மேக்ஸிமம் 10,000 ரூபா இரஸ்பெக்டிவ் ஆஃப் லோன் அமௌண்ட். எல்லா மேஜர் லொக்கேஷன்ஸில் எங்கள் பிரான்ச்சஸ் இருக்குது. எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ராட்வே, மவுண்ட் ரோட், அசோக் நகர், டி நகர், அம்பத்தூர், அம்பத்தூர் வெஸ்ட் முகப்பேர், நீலாங்கரை, வால்மீகி நகர், பெசன் நகர், தாம்பரம், சென்னை நகர், இந்த மாதிரி 11 பிரான்ச்சஸ் எங்கள் சிட்டியில் இருக்குது, சென்னை சிட்டியில் இருக்குது. நீங்கள் எந்த பிரான்ச்சஸில் வேணாலும் அப்ளை பண்ணலாம். உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கலாம், இல்லை உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பக்கத்துலேயே இருக்கலாம். எந்த உங்களுக்கு சௌகரியமாக இருக்கோ அந்த பிரான்ச்சஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டியும் நாங்கள் எங்கள் பேங்க்கில் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா வெப்சைட்டில் போனீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபெசிலிட்டி இருக்குது, அதுலேயும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு எந்த பிரான்ச் வேணுமோ அந்த பிரான்ச்சை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த பிரான்ச்சுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடும். அவங்களும் உங்களுக்கு கால் பண்ணி கேட்பாங்க, இல்லைனா நீங்களும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அப்ளை பண்ணியிருக்குன்னு சொன்னீங்கன்னா அதை ப்ரிண்ட் அவுட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஏற்கனவே சொல்லியிருந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கும். நம்மளோட ட்ரீம் ஹோம்க்கு எந்த மாதிரி ஃபர்னிச்சர் போடுறது, டைனிங் ரூம்க்கு எப்படி போடுறது, வெயிட்டிங் ரூம்க்கு எப்படி போடுறது, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் நம்மளுக்கு இருக்கும். இந்த கன்ஃபியூஷன்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு வராங்க ஸ்பேஸ் ஸ்டுடியோவோட மேனேஜிங் டைரக்டர் சசிரேகா. ஒரு வீட்டோட இன்டீரியர் டிசைனில் ஃபர்னிச்சர் பிளேஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் அண்ட் ஐ எம் கோயிங் டு பி டாக்கிங் அபவுட் ஃபர்னிஷிங். ஐ ஃபீல் ஃபர்னிச்சர்ஸ் ஆர் கீ கேரக்டர்ஸ் டு யுவர் ஹோம் அண்ட் டு யுவர் ஹோம் இன்டீரியர்ஸ். உங்கள் வீடு அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களை ஃபஸ்ட்டு இம்ப்ரெஸ் பண்ணணும். உங்களோட கன்வீனியன்ஸ் ரொம்ப முக்கியம். லைக் ஐ செட், பிளானிங் இஸ் அபவுட் ஃபங்க்ஷனாலிட்டிஸ். டிசைனிங் பண்ணும்போது ஏஸ்தட்டிக் ஆஸ்பெக்ட்ஸ் அந்த பியூட்டி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட் பிளானிங் பண்ணும்போது இட் ஷுட் பி டோட்டலி எ லெஃப்ட் பிரெயின் ஆக்டிவிட்டி வேர் எவ்ரி திங் இஸ் பில்ட் பேஸ்ட் ஆன் லாஜிக். ஒன்ஸ் யூ கெட் யுவர் ஜோனிங் ரைட், தென் தட் ஹெல்ப்ஸ் யூ கெட் த மாஸ்டர் லிஸ்ட் ஆஃப் ஃபர்னிஷிங் ஃபார் யூ. வித் தட் யூ கேன் மூவ் ஆன் டு பிளானிங், பிகாஸ் உங்களுக்கு நவ் இப்போ தெரியும் என்னென்ன ஃபர்னிச்சர் வேணும் அப்படிங்கிறது. தென் யூ கேன் மூவ் ஆன் டு பிளானிங். பிளானிங், யூ ஆல்ரெடி ஹாவ் அ ஃப்ளோர் பிளான், ஸோ வாட் யூ நீட் டு டூ இஸ் அ ஃபர்னிச்சர் லேஅவுட் பிளான். டெக்னிக்லி ரொம்ப ஸ்ட்ராங்கான வேர்ட் மாதிரி தெரியுது இது, ஃபர்னிச்சர் லேஅவுட் பிளான் கொஞ்சம் கன்ஃபியூசிங் மாதிரி, ஆனால் அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ உங்களோட சோஃபா ஒரு 6 feet by 3 feet ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்குன்னா, ஒரு ரெக்டாங்கிள் 6 feet by 2 feet ரெக்டாங்கிள், அதுதான் உங்களோட சோஃபாவோட பிளான். ஸோ அந்த பிளானை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களோட லிவிங் ரூம் 10 feet தான் இருக்குன்னா, அப்போ யூ ஆர் கம்ஃபர்டபுள். ரெண்டு சைட் ஆஃப் த சோஃபா உங்களுக்கு 2 feet or 2 feet எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கிடைக்குது. நீங்கள் அங்கே சைட் டேபிள் வைக்கலாம், மூவ் பண்ணலாம். திஸ் ஹெல்ப்ஸ் யூ டு பிளான் யுவர் ஃபர்னிச்சர். ஸோ ஒரு ரஃப் பிளானிங் நீங்கள் பண்ணிக்கலாம். வை இஸ் இட் இம்பார்ட்டண்ட் டு ஒர்க் ஆன் பேப்பர் அண்ட் நாட் ரியலி கோ அண்ட் பை தட் ஃபர்னிச்சர் ஆன் அன் இம்பல்ஸ்? இஸ் பிகாஸ் பேப்பரில் நீங்கள் பிளான் பண்ணால் எவ்வளோ சேஞ்சஸ் வேணால் பண்ணிக்கலாம், இட்ஸ் நாட் எக்ஸ்பென்சிவ். ஆனால் நீங்கள் போய் ஒரு ஃபர்னிச்சர் வாங்கிட்டு வந்துட்டீங்க, கொண்டு வந்து ஃபிட் பண்ணிட்டீங்க, அது உங்கள் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா, தென் யூ கேனாட் சேஞ்ச் த ஃபர்னிச்சர் அண்ட் இட்ஸ் டூ எக்ஸ்பென்சிவ் டு சேஞ்ச் த ஃபர்னிச்சர் அண்ட் இஸ் பார்ட் ஆஃப் யுவர் ஹோம் அண்ட் இட் வுட் பெர்மனென்ட்லி பிகம் பார்ட் ஆஃப் யுவர் ரூம் அண்ட் இட் வுட் பி சம்திங் தட் யூ ஆர் நாட் வெரி எக்ஸைட்டட் அபவுட். ஸோ இட்ஸ் பெட்டர் டு பிளான். And as a designer, I always encourage my clients to do as many changes as they want on the floor plan. Now, neenga floor plan panniteenga, rough furniture layout zoning panniteenga, and you also have a approximate idea of enna furniture, list of furnitures enga ponunu. The next aspect in planning is scaling. Scaling endradhu oru room oda size ku etha maathiriyum, oru human scale ku etha maathiriyum, ஒரு விஷுவல் பர்ஸ்பெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரியும் ஸ்கேல் பண்ணுறது உங்கள் ஃபர்னிச்சர். அண்ட் டு எக்ஸ்பிளைன் இட் இன் வெரி பேசிக் டேர்ம்ஸ், உங்களுக்கு ஒரு லிவிங் ரூம் இருக்குது அப்படின்னா, இஃப் யூ ஹாவ் அ 20 by 20 லிவிங் ரூம் விச் இஸ் ரியலி மேசிவ், தென் வாட் யூ கேன் டூ இஸ் டு கிரியேட் 2 separate சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், எ ஸ்மால் இன்ஃபார்மல் அரேஞ்ச்மெண்ட் அண்ட் தென் அ லார்ஜ் ஸ்பேஸ். Now, in a large room, you can have oversized furniture, and this oversized furniture can really bring a drama to the room.
And when you have a small room, a lot of people think that I should put smaller furniture in that room, which is not true at all. Smaller room, you put lesser number of furniture, but very convenient furniture. And that is the best way to make a small room look larger. In a very large room, smaller furniture makes it look very awkward. Romba emptya iruka maadhiri irukum. Adhe samayam, if you cluster too many furnitures together in a single formation, again it will be difficult for people to have conversation. So the best way to do a smaller room is to break it into an informal area and a larger area. In a traditional house, you can have a oonjal or you can have a small divan in one corner and then take your main seating away. Talking of scaling, in a very large room, smaller furniture looks very bad. It basically pulls down the magnitude of the room and the stateliness of the room. So in a larger room, you would definitely want to go for a large stately sofas, in a larger living room especially. அப்படி பண்ணும்போது your coffee table should have some kind of relationship and scale to your living room. ஒரு பெரிய சோஃபா போட்டு ஒரு சின்ன 2x2 ஒரு 1x2 காஃபி டேபிள் போட்டிங்கன்னா அது அழகாக இருக்காது. ஸோ இஃப் யுவர் சோஃபா இஸ் 8 feet, your coffee table should be at least little more than 1/4 of it. ஸோ கொஞ்சம் பெரிய காஃபி டேபிள். அண்ட் இஃப் யுவர் சோஃபா இஸ் ஸ்பேஸ் டூ ஃபார் அவே, what you can do is to use nested tables, or you segregate the coffee table, place them together so that you can move it whenever there is a requirement, so everybody can reach the coffee table. So these are aspects of some of the scaling aspects. Now in scaling dining, let's say you have a large dining room and you have decided to buy a really stately 10-seater dining table. Don't buy sleek chairs and try to match it with it, because it'll look very, very awkward. What the best way is to do is to go with a oversized, plush, very convenient chairs for your dining table, which will give a good match in terms of scale. And similarly for the bed, if your room is a 10x10, it's better to use a smaller bed there. And if you have a larger room, it's better to go for a king size or a queen size, a very comfortable sized bed. Now when you plan a bedroom, don't just plan for the bed alone. You also need to plan for bedside tables at both ends of the bed. An empty bed, however expensive and however classy it looks, it does not show up well unless and until it has bedside tables on either side. And it's also a very, very functional usage, where you can place a table lamp, reading light and read, and it stretches your bed and makes it look very large. And another thing in scaling is, if you have a small room, you can go for slightly low-lying furniture, but not too uncomfortable. But in a small bedroom, a low-lying bed makes the room looks large. So these are some of the basics of scaling. Hey viewers, ungaloda furniture designing kana doubts ella clear a irukum nenikiren. Okay, indha varam namba dream home nigarchila vandha segments ella ungalku rombave useful avum informative avum irundirukum. Idhe maadhiri innor nigarchila na ungala meet pandren. Until then, signing out from Hema.